श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे प्रम्यजामातरं निद्रविगमसमये निर्विशङ्कैरनेकैः त्वन्नामैव श्रुतिसुमधुरं गीयमानं त्वरियै प्रायस्ति ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவரமனையே நமகா எறும்பியப்பா திருவடிகளை சரணம் எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளியுள்ள முனி சதகம் அனுபவித்து கொண்டு வரக்கூடிய இந்த வேளையிலே நேற்றைய தினம் நாற்பத்தி நான்காவது ஸ்லோகம் அனுபவித்து முடித்தோம் அதாவது மணவாள மாமுனிகள் கிட்டையே அங்கேயே போய் இருந்துண்டு ஸ்ரீரங்கத்தில் இருந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதாக நாற்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் தன் விருப்பத்தை தெரிவிச்சிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய அந்த எறும்பியப்பா தன்னுடைய தோஷங்கள் அப்படிங்கிறதாக சில விஷயங்களை நாற்பத்தி நான்காவது ஸ்லோகத்தில் சொன்னார் அதுதான் என்னன்னு நேற்றைய தினம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக எறும்பியப்பாவனுடைய ஹிருதயத்தில் மணவாள மாமுனிகளினுடைய விஷயமாகவே ஓடிநிருக்கு இப்போ இப்பேற்பட்ட சதகங்கள்லாம் அருளி செய்கிறார் அப்படின்னா மணவாள மாமுனிகளினுடைய சிந்தனை தானே அவர் ஹிருதயத்தில் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா அப்படி அவருடைய சிந்தனையாகவே இவர் மனசு இருந்துகிட்டே இருக்குது அந்த சந்தர்ப்பத்தில் ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகிறதா என்னன்னு தெரியல எறும்பியப்பா மணவாள மாமனிகள் கூட இருந்த காலத்தில் அவர் நித்தியபடிக்கு என்னென்ன கிரியைகள் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இல்லையா எறும்பியப்பாவுக்கு அதனால அவருடைய தினச்சரியையே இங்கே அடுத்து ஒரு ஏழு ஸ்லோகத்தில் நினச்சி பார்த்துக்கிறார் இந்த இடத்துல குழம்பிக்க கூடாது வரவரமுனை தினச்சரியைங்கிறது அது தனி கிரந்தம் அதுவும் இதே விரும்பியப்போ தான் அருளி செய்தது ஆனால் இங்கே சதக்கத்துக்கு நடுவில் ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி இவர் நினச்சி பார்த்துக்கிறார் ஒரு ஏழு ஸ்லோகங்களில் ஆஹா நித்தியப்படிக்கு மணவாள மாமுனிகள் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லிண்டு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டார் நம்ம வரவரமணி தினச்சரியை நித்தியப்படிக்கு அனுசந்தானம் அந்த பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கும் விதிக்கப்பட்ட விதி அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனாலும் இந்த ஏழு ஸ்லோகங்கள் அதுக்கு ஒரு சாராம்சம் போல் அமைஞ்சிருக்கு இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க இது ஏக்கத்தினால வந்த ஸ்லோகங்கள் இந்த ஏழும் அது மணவாள மாமுனிகள் கூட வந்து இருந்து பார்த்து அவர் அனுபவித்து ஒன்று செய்தது பரவரமுனி தினச்சரிக்கை பரவரமுனி சதகங்கிறது அவர் ஏக் ஏங்குறார் இல்லையா ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் அவருடைய ஏக்கம் தானே வெளிப்படுறது அப்படி அந்த ஏக்கம் ஆச்சாரியனை விட்டு பிரிஞ்சு இப்படி இருக்கோமே எங்கேயோ எறும்பியில் வந்து அப்படின்னு இருக்கிற அந்த சமயத்தில் அவருடைய நித்தியபடி அனுஷ்டானங்கள் இப்படி இப்படிலாம் இருக்குமே அப்படி இப்படிலாம் இருக்குமே அப்படின்னு நினச்சிண்டு இன்னும் 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 விசிலேஷத்தை ஜாஸ்தி தான் படுத்திக்கிறார் இன்னும் இன்னும் அழகிறார் எறும்பியப்பா அதுதான் ஒரு ஏழு ஸ்லோகங்களாக அடுத்தடுத்து அருளி செய்திருக்கார் பொதுவாக ஒரு தினச்சரியை அப்படின்னாக்க காலங்கருத்தால் காலமே விடுஞ்சுடுவோம் இல்லையா அப்படி அந்த விடியற சமயம் மணவாள மாமுனிகள் திருப்பள்ளி எழுந்துக்கிறார் அத பத்தி நான் ஸ்லோகம் அப்ப கூட நின்று எல்லாரும் எப்படி சுப்பிரபாதம் பாடினாலோ மனவாள மாமுனிகளுக்கு அதை நினைச்சு பார்த்துக்கிறார் இந்த இடத்துல நித்யம் நித்ரா சமைய நிர்விங்கைஹி அநேகைஹி நிர்விசங்கைஹி அநேகைஹி ஸ்வரூப உபாய புருஷாந்திரங்கள்ல எந்தவிதமான சந்தேகமும் இல்லாத பல சிஷ்யர்களும் அநேகைஹி நிர்விசங்கைஹி எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதான் மனவாள மாமணிகளே தான் ஆச்சாரியன் அவரே தான் தத்துவம் அவரே தான் ஹிதம் அவரே தான் புருஷார்த்தம் அப்படிங்கிற சரம நிஷ்டை கொண்ட அநேகம் சிஷ்யர்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த அநேக சிஷ்யர்களும் என்ன பண்றார்கள் அப்படின்னாக்கா நித்தியம் நித்ரா விகம சமையே நித்தியமும் ஒரு விஷயம் பண்ணுறார்களாம் நித்ரா விகம அதாவது நித்ரா அப்படின்னா உறக்கம் அந்த உறக்கம் விகம சமயமா திருக்கண் மலர் தருள்தல் அப்படி இருக்கக்கூடிய நித்ரா விகம சமயத்தில் இவா எல்லாருமா சேர்ந்துண்டு என்ன பண்றார்கள் அப்படின்னாக்கியமானம் கீயமானம் அப்படியே கியமானம் காயத்தி அதாவது பாடுகிறார்களாம் எல்லாரும் அதுவும் எப்படி பாடுகிறார்கள் அப்படின்னாக்கா ஸ்ருதி சுமதுரம் செவிக்கு மிகவும் இனிமையான விஷயமாக பாடுகிறார்களாம் அது என்ன செவிக்கு மிக இனிமையான விஷயம் பாடுகிறார்கள் அப்படின்னாக்கா தத்து நாமைவ தேவரியர்னுடைய திருநாமங்களையா பாடினு வந்துருக்கார்களே சுவாமி அப்படின்னு நினச்சிக்கிறாராம் ஒன்றுமில்ல பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அஷ்டதிக் கஜங்களில் கடக்குட்டியானவர் அவரே வரவரமுனி சுப்பிரபாதம் அப்படின்னு அருளி செய்திருக்கார் மொத்தம் ஆறே ஸ்லோகங்கள் தான் அதுல ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் மனவாள மாமுனிகள் அவர் எப்படி எப்படி எல்லாம் கூப்பிடுறார் தெரியுமா வரவர யோகிவர்ய வரணிய தயகனிதே அப்படிங்கிறார் வரணிய அப்படின்னா ரொம்ப விரும்பத்தக்கவராக இருப்பவரே அப்படின்னு கூப்பிடுறார் தயையே பொருந்தினவரே அப்படின்னு கூப்பிடுறார் சரதரவிந்தன்னு கூப்பிடுறார் மணவாளமாமுனிகள் அப்படி சரத்காலத்தில் வரக்கூடியதாக இருக்கிற தாமரை புஷ்பமாம் சரதரவிந்தங்கிறார் வரதான கூப்பிடுறார் இதை விட முக்கியம் பனிபூங்கவான் ஆ திருவனம் தாழ்வானே கூப்பிடுறார் அவர் இப்படி அந்த வரவரமுனி பார்த்தாக பார்த்தாக்க நாமசங்கீர்த்தனம்தான் மனவாள மாமனிகளை பத்தி எத்தனை திருநாமத்தை இவர் கொடுத்திருக்காரு தெரியுமா பரம நிவாசா அப்படிங்கிறார் பணிபுங்கவாங்கிறார் தேவாங்கிறார் வரதாங்கிற எவ்வளவு திருநாமம் தெரியுமா மனவாள மாமனிகளுக்கு அவர் கொடுக்குறாரு ஆறு ஸ்லோகத்துல விட்டா ஆறு ஸ்லோகத்தையும் நாமசங்கீர்த்தனமாகவே பாடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு மனவாள மாமனிகள் திருநாமத்தை அப்படி கொடுத்துருக்காரு பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அப்படி வரவரமுனி எல்லாம் அதுவும் எப்பேற்பட்ட பிரிருத்தியர்கள் சரமோபாய நிஷ்டை இருக்கக்கூடிய பிரத்தியர்கள் மனவாள மாமனிகளினுடைய திருநாமத்தையே அப்படி காதுக்கு செவிக்கு இன்பமூட்டும் வகையில பாடுறார்களாம் வனவாள மாமுனிகள் திருப்பள்ளி எழுந்தருள்ற சமயத்தில் அவாவா எப்படியெல்லாம் அனுபவிக்கிறா மனவாள மாமணிகளன்னு பார்க்கிற பொழுதும் அந்த விஷயத்தையெல்லாம் அனுபவிக்கிற ஸ்திதியில் நம்மளை வச்சிருக்காரே அப்படின்னு நினைச்சுண்டு அவர் திருவடியில் போய் விழறதை தவிர வேற வழி இல்லை நமக்கும் எறும்பியப்பா அப்படி அனுபவிக்கிறார் சொல்றார் அப்படின்னே குடுத்துட்டார் அதுக்கப்புறம் சொல்றார் பிராயஸ்தேஷாம் பிரபத நபரா நிர்பரஸ்திரியான பாதாம் போதே வரவரமுனே பார்த்துமிச்சாம் தே தேஷாம் ரியாணாம் பாதாம் போஜே பிராப்பியா பிரபதன பரகான்னு அதை நம்ம அன்பகப்படுத்திக்கணும் தேஷாம் அப்படி உம்முடைய நாமங்களையே திருநாம சங்கீர்த்தனமாக பாடக்கூடிய பிரியாணாம் தேவரீருடைய பிரியத்துக்கு பாத்திரமான உம்முடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய திருவடியில் அடியனுக்கு அதிகமான பிராவண்யம் இருக்குது அப்படிங்கிறார் தத் பிரியா நாம் பாதாம் பிரபதன பரஹா உம்முடைய பிரியத்துக்கு பாத்திரமான சிஷ்யர்கள் அவர்களுடைய திருவடி தாமரைகளிலேயே பிராபியகா ரொம்ப அதி உன்னதமான அதி ஆச்சரியமான பிரபதன பரஹா அவளுக்கே அடியன் போய் பிரபத்தி பண்றேன் அப்படின்னே சொல்கிறார் பிரபதன பரஹானா என்ன திருவடி தொழுதல் அவர்களுடைய திருவடிகளை வணங்குறதுல தான் அடியனுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படிங்கிறார் அதுக்கப்புறமாக சொல்கிறார் நிர்பராஹா ரொம்ப ஒரு உருக்கமான இடம் அது பொதுவாக காலம்புற எல்லாரும் எழுந்த உடனே என்ன பண்ணுவோம் இந்த இன்றைய நாளாக இருந்தால் காஃபி எங்கேருந்து தேடின்னு போவோம் பொதுவாக தீர்த்தம் பருகுதல் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு இல்லையா எறும்பியப்பா சொல்கிறார் நிர்பராஹா எனக்கு பருகிறதுக்கு வேறு எதையும் தேடுற பொறுப்பு எதுவுமே இல்லை சுவாமின்னு அதனால பார்த்துமிச்சாமி வாய்நாள பருகுதலுக்கு பதிலா இவா பண்ணக்கூடிய தேவரனுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை செவியினாலேயே பருகிக்கிறேன் சுவாமி அப்படிங்கிறாரான் எறும்பியப்பா எவ்வளவு உருக்கமா சொல்றாரு பத்தேலா மணவாள மாமனிகள் விஷயமாகத்தான் காலம்புற கண்மொழிக்கிறதுல இருந்தே நமக்கு இருக்கணும் அப்படிதான் தெரியறது எறும்பியப்பாவுடைய ஸ்திதி அவர் அப்படிதான் நமக்கு எல்லாமும் சொல்லி கொடுக்கிறாரு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக கலம்பரம் எழுந்த உடனே காப்பி காப்பின்னு பறக்காதைக்கு மணவாள மாமனிகள் நாமத்தை கேட்கணுமா எப்படி சொல்றாரு பத்தேலா எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு விஷயம் அது அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த ஸ்லோகத்தின் விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஏழு ஸ்லோகங்களாக மணவாள மாமனிகளுடைய தினச்சரியையே இவர் கொடுத்துன்னு வரப்போகிறார் கூடவே மாமனிகள் கூடவே இருந்துன்னு கைங்கரியம் பண்ணுறதுக்கு தனக்கு ஒரு பிராப்தி வேணும்னு மனசில் ஒரு ஏக்கம் இவருக்கு அதனுடைய வழிபாடாக இந்த ஸ்லோகங்கள்லாம் அருள்றார் அப்படி அருளக்கூடியவர் இந்த நாற்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் மணவாள மாமனிகள் திருக்கண் மலர்ந்து அருளும் பொழுது திருப்பள்ளி எழுச்சி ஆற சமயத்தில் சிஷ்யர்கள்லாம் கூடவே இருந்து மணவாள மாமனிகள் திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுவார்களாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்கள் அவர்கள் திருவடி மேலேயே தனக்கு அதிப்பிராவண்யம் இருக்குது அப்படிங்கிறதாக தெரிவிச்சுண்ட இரும்பியப்பா பருகிறதுக்கு வேறு எந்த விஷயத்தையும் அடியேன் தேடி போகிறதுக்கு ஒரு தகுதியே இல்லை அதனால வாயினால் பருகுவதற்கு பதிலாக தேவரீர் திருநாமத்தை பாடக்கூடிய சிஷ்யர்கள் மத்தியில் இருந்துண்டு அவர்கள் பாடக்கூடிய நாமத்தை கேட்டுண்டு செவியினாலேயே பருகிக்கிறேன் இந்த இப்பேற்பட்ட அமிர்தத்தை செவியினாலே வரவரமுனிங்கிறதே ஒரு அமிர்தமான நாமம் தானே அதனால தானே கோவில் அண்ணன் கூட வரவரமுனி அஷ்டகத்தில் கடைசியாக முடிக்கும் பொழுது வந்தே சௌமிய வராக்ரிய யோகி நமகம் தியான நம் அமிர்தாஸ்வாதி நம்னு கொடுத்தார் இல்லையா அப்பேற்பட்ட அமிர்தம் என்னும் கடல் இவர் மாமுனிகள் இந்த இனிமையான அமிர்தத்தை வரவர முனிங்கிற திருநாமமாகிற அமிர்தத்தை செவியினாலையாவது தான் பருகி கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் தனக்கு ஆசை அப்படிங்கிறதாக எறும்பியப்பா தெரிவிச்சுண்டு இந்த ஸ்லோகத்தை தலைக்கற்றார் நாளைய தினம் நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம் அனுபவிப்போம் இதே தினச்சரியையினுடைய தொடர்ச்சி மணவாள மாமுனிகளினுடைய காலை அனுஷ்டானத்தை பத்தியெல்லாம் இவர் கொடுக்குறார் அதை நாளைய தினம் அனுபவிப்போம் ആൾവാര്മ്പെരുമാണാർ ജിയർ തരുടെ ശരണം